அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா சசி மற்றும் பலர் யூடியூப் சேனல். நட்புஸ் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றத நீங்க தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் பார்த்திருப்பீங்க. ஆமா, நம்ம கோயம்புத்தூர்ல அவினாட்சி ரோட்ல இருக்கக்கூடிய ஜிடி கார் மியூசியம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மியூசியம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 கார்கள், ஜெர்மன், இத்தாலி, பிரிட்டன், அமெரிக்கா உட்பட பல நாடுகளுடைய கார் கலெக்ஷன்ஸ் வந்து இங்க பார்வைக்கு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காரோட உதிரி பாகங்கள், இன்ஜின், மற்ற ரேடியேட்டர்ஸ், மற்ற பாகங்கள் எல்லாமே வந்து காட்சி வச்சிருக்காங்க. இந்த வீடியோ வந்துட்டு கார் பிரியர்களுக்கு மிக பயனுள்ள வீடியோவா அமைய போகுது. கார் பிரியர்கள் மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து இந்த கார் மியூசியம் பார்த்து சந்தோஷப்படலாம். அப்படிப்பட்ட நம்ம இதுவரைக்கும் பார்த்துடாத, நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில நிறைய கார் கலெக்ஷன்ஸ் இதுக்குள்ள வச்சிருக்காங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த மியூசியம்ல உள்ள என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ, மியூசியம்க்கு எப்படி போறது, என்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக அந்த வீடியோக்குள்ள பார்த்துக்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த மியூசியம் ஓட லொகேஷன் வந்து கூகுள் மேப்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா ரஷ்மில் ஜங்ஷன்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ரொம்ப பக்கத்துல இருக்கு. இந்த மியூசியம்க்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் கிடையாது, டூ வீலர் பார்க்கிங் மட்டும்தான் இருக்கு. கார்ல வந்தோம் அப்படின்னா ரோட்டுக்கு வெளியில நம்மளே ஏதாவது ஒரு இடத்த பார்த்து ஓரமாக தான் நிறுத்திட்டு வரணும். அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இங்க இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த மியூசியமோட என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் போட்டிருக்காங்க. பெரியவங்களுக்கு 125 ருபீஸ், சின்ன பசங்களுக்கு 70 ருபீஸ். இப்போ இந்த மியூசியம்குள்ளே போக போகிறோம். இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பார்க்குறதுக்கே வந்து அட்ராக்ஷனோட ஒரு அமைப்பில் அமைச்சிருக்காங்க. இந்த ஜிடி மியூசியம்ஸ் அப்படின்ற நேம் போர்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் இருக்குது, சென்சார் டோர். அந்த டோர் வழியாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இந்த டிக்கெட் கவுண்டரில் போய் நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். டிக்கெட்டு வாங்கிட்டு அவங்க வந்து ஒரு கையில் டேக் கொடுப்பாங்க. அந்த டேகை வந்து நம்ம கையில் ஒட்டிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டிதான். நம்ம ஏதாவது பர்சனல் திங்ஸு, எக்ஸ்ட்ரா பேக், லக்கேஜ் ஏதாவது கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு இடம் இருக்குது, அங்கேயே வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிவி டிஸ்பிளேல வந்து என்ட்ரி ஃபீஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த டிக்கெட் கவுண்டரை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன அந்த லக்கேஜ் வைக்கிறதுக்கான இடம் ரைட் சைடில் இருக்குது. அங்கே போய் நம்ம லக்கேஜ் எதாவது வைக்கணும்னா வச்சுட்டு அப்படியே நமக்கு இடது கொடுத்தோம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அப்படின்றதும், அந்த என்ட்ரன்ஸ் வழியாக அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா திரு ஜிடி நாயுடு அவர்களுடைய ஒரு சிலை பண்ணி வச்சுருக்காங்க ஸ்டீலில். அந்த சிலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுற்றிட்டுருக்குற அந்த பாலோட ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தைங்களாம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ரெண்டு பால் வந்து நிற்காமலே சுற்றி 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 ஓடிட்டுருக்கோம். பார்க்குறதே கண்குள்ள காட்சியாக இருந்தது. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாங்க. முன்னாடி ஒரு சின்ன போர்டு வச்சிருக்காங்க, அதுல ஜிடி கார் மியூசியம் பத்தி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து இடது புறம் திரும்பணும் அப்படின்னா சுரங்கப்பாதை மாதிரி ஒரு அமைப்பு சப்வேக்குள்ள போற மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஜிடி கார் மியூசியம் இனாகிரேட் பண்ணது யாரு, எந்த வருஷம் இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், 2015 தான் இந்த கார் மியூசியம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத அது அதுல தெல்ல தெளிவா போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த சுரங்கப்பாதை போன்ற அமைப்புல ஜிடி கார் மியூசியம் எப்போ ஓபன் பண்ணது, ஜிடி நாயுடுனா யாரு, எதுக்காக இந்த கார் மியூசியம் வந்து அவரோட நினைவாக வச்சுருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே மாதிரி நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா காரோடைய பழைய காலத்து காருடைய சக்கரங்கள், அதோட அமைப்புகள் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கார்களை பற்றின தெளிவான விளக்கங்கள், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பற்றின விளக்கங்கள். அப்புறம் இந்த டிவி டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கார், முதல் முதல்ல காரை உருவானது, அதை பற்றின டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அதுலேருந்து நம்ம அப்படியே உள்ளே போகும்போது இந்த இடதுபுறம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா கார்கள் பற்றின டீட்டெயில்ஸ் தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்தோம்னா இதுதான் என்ட்ரி பாயிண்ட். ஒரு டிவி ஓடிட்டு இருக்குது, சைடில் வந்து காரோடைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து வெயிட்டிங் ஹால், யாராவது கூட்டம் அதிகமாக தான் வெயிட் பண்ணுறது ஹால். இந்த ஷோகேஸில் பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு காரோட டெமோ மாடல் மாதிரி தத்ரூபமாக ஒரு ஒரிஜினல் கார் எப்படி இருக்குமோ அப்படி வந்து ஒரு சின்ன சின்ன காரு, பைக்கு இதெல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் குழந்தைங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கு இந்த கார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, அந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார் பைக்கு டெமோ இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த ரேக்கு கீழே பார்த்தீங்கன்னா புக்ஸ் வச்சுருக்காங்க, காரோட ஆட்டோமேட்டிக் புக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா திரு ஜிடி கோபால், அதாவது ஜிடி நாயுடு அவருடைய மகனுக்கு வந்து 1983 வந்த லெட்டரு. அந்த மாதிரி பழைய காலத்தில் அவங்களுக்கு ஃபாரின்லேருந்து வந்த லெட்டர் எல்லாமே காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவும் வந்து ஒரு மாதிரி பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா பழைய காலத்து லெட்டர், இப்போலாம் நம்ம எங்கள் லெட்டர் யூஸ் பண்ணுறோம், அதனால் அதை பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்து. அதுலேருந்து நேராக நம்ம உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அழகாக உட்காந்து பழைய காலத்தில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட ஒரு காரில் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த சிலை பார்த்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமாக நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பெண்மணி உட்காந்து அந்த வண்டி ஏற்கிற மாதிரியான ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. அதை பார்த்துட்டு செல்ஃபி எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சிலைக்கு முன்னாடி, அதாவது அந்த வண்டிக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துக்கலாம்.
பாருங்க எவ்வளவு தத்ரூபமா இருக்கு இந்த சிலை அப்படின்றது. அதே மாதிரி அது பக்கத்துல வால்ல வந்து இந்த வண்டியை பத்தின டீடைல்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. இந்த வண்டியில வந்து கிட்டத்தட்ட 2015 500 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏவிஎம் சரவணா அவர்களும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்காங்க. இதே சேம் வண்டி தான் 500 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டியிருக்காங்க. இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் டீட்டெயில்டா அங்க போட்டிருந்தாங்க. அங்கிருந்து வலது பக்கம் திரும்பின உடனே நம்மளுடைய ஜிடி நாயுடு அவர்கள் முத முதல்ல பயன்படுத்தின ஃபர்ஸ்ட் மோட்டார் சைக்கிளை வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. ஆமா, நீங்க பார்த்துட்டு இருந்த மோட்டார் சைக்கிள் வந்து திரு ஜிடி நாயுடு அவர்கள் பயன்படுத்தி அந்த வாகனம். இதை அப்படியே பார்த்துட்டு அதோட டீடைல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அங்கிருந்து நம்ம அப்படியே திரும்ப கிளம்புறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காருடைய உதிரி பாகங்கள் எல்லாத்தையுமே வந்து காட்சிப்படுத்திருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒன்று ஒன்றா பொறுமையாக பார்த்துட்டு நம்ம இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா வரிசையாக கார்கள் நின்றுட்டு இருக்குது, அதை போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க இந்த மியூசியம்ல வச்சுக்கக்கூடிய முதல் காரை பார்க்கலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா மஸ்தா RXB-ன்ற காரு. பார்க்கறதுக்கே அட்ராக்ஷனாக ரொம்ப ப்ளூ கலரில் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி கார்லாம் நம்ம ரோட்டில் பார்க்க முடியாது இல்லையா, இந்த கார் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. அடுத்து இந்த கார் பாருங்க, நிறைய நம்ம வந்து ஹாலிவுட் படத்துலலாம் இந்த மாதிரி காரை பார்த்துருக்கலாம். ஃபாரினர்ஸ் வந்து இந்த கார் தான், பிரிட்டிஷ் காரங்க இந்த கார் ஓட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் டி ரோட்ஸ்டர் அப்படின்ற மாடல் காரு. அடுத்து இந்த கார் பாருங்களேன், நான் கோயம்புத்தூர்ல ரோட்ல இந்த காரை பார்த்துருக்கிறேன். மேபி இதே காராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காரை வந்துட்டு ரோட்ல ட்ரையல் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடடா என்னங்க இது, சூப்பர் கார் இல்லை? இந்த காரை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கா? இந்த கார் பேரு டொயோட்டோ சீரா. அதே தாங்க, அதே தான் இந்த காரு தான் நம்ம படையப்பா படத்துல நம்ம நீலாம்பரி ரம்யா கிருஷ்ணன் யூஸ் பண்ண காரு. அதே மாடல் கார் தான். ஆனா இது கிடையாது. இந்த கார் பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரவிக்குமார் அவர்களுடைய சொந்த கார், அதாவது படையப்பா படத்தில் பயன்படுத்தினது டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் அவருடைய ஓன் வண்டி. பட் இங்கே நம்ம காட்சிக்கு வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா அவரோட ஓன் வண்டி கிடையாது, அதே மாதிரி மாடல். பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குல்ல. அந்த படத்தில் பார்க்கும்போது அந்த படத்துக்கு முக்கியமான ஒரு காட்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் தான். அப்படியே ரம்யா கிருஷ்ணன் கம்பீரமாக இறங்கி நடந்து வருவாங்க, கெத்தாக இருக்கும் அந்த காரு. இது பாருங்க, காரையே அப்படியே பாதையை கட் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக. இந்த காரில் பேக் சீட்டில் பாருங்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கான வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. இது வந்து தத்ரூபமாக அப்படியே இருக்குது அந்த காலத்தில் வண்டி மாதிரி. அதுக்கப்புறம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா போக்ஸ் வேகனோட ஒரு மாடல், 53 போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா போக்ஸ் வேகனோட பீட்டில் அப்படின்ற மாடல். இந்த காரை பார்த்துட்டு அப்படியே நம்ம ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நீளமா ஒரு காரு. அதை பார்த்த உடனே எனக்கு பிரமிப்பு தாங்கலை, என்னடா இவ்வளோ பெரிய கார் அப்படின்ட்டு. அந்த காரை பார்த்துட்டு அப்படி இந்த பக்கம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபியாட் கம்பெனி சேர்ந்த NUVA 300 அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட் கலர் காரு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மினி கார் ஒன்று இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய படங்களில் பார்த்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. மினி மேஃபேர் அப்படின்னு சொல்லி இந்த காரோட பேர். இந்தியன் டிரான்ஸ்போர்ட் போட்டிருக்கு பாருங்க, அதுக்கு மேலே மாடி மேலே ஏறி போகிற மாதிரி வழி இருக்குது. அது மேலே போனால் இந்தியன் கார்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம முதல்ல இந்த ஃபாரின் கார்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்தியன் கார்ஸ் பார்க்கலாம். இந்த கார் பாருங்கள், முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா பிளாக் கலர் காரு, அது கூட ஃபாரினர் யூஸ் பண்ணுவாங்க பழைய ஆலிவுட் படத்துலாம் பார்த்துக்கோன்னு சொன்னேன். அதே சேம் கார் தான், இது வந்து கலர் வேறு. டயர்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது. இந்த கார்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன வயசில் இந்த மாதிரி கார்ஸ்லாம் மூவிஸில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதெல்லாம் ரியலாக நேரில் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்து இந்த காரு டைம்லர் செஞ்சுரி அப்படின்ற கா மாடல் காரு. இதுக்கு அடுத்து அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக நிறுத்திருக்காங்க. நம்ம சுற்றி வந்து பார்க்கும்போது நமக்கு கார் தெளிவாக தெரியும். அடுத்து பாருங்கள், இந்த கார் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல. மட்கார்ட் மட்டும் பிளாக் கலரில், மற்ற அந்த ஃப்ரண்ட்டு பேனட் எல்லாமே ஒரு மாதிரி பிங்க் கலரில். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக ஒரு சூப்பர் கார், குட்டி காரு. இந்த காரோட சீட்டு ஸ்டேரிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு காரையும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம், நம்மளே அந்த காரில் உட்காந்து ஓட்டுற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் மினி வேன் அப்படின்ற மாடல். இது பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் 8 அப்படின்ற மாடல். அதுக்கடுத்து வந்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஆஸ்டின்
டென் கேம்பிரிட்ஜ் எல்லாமே ஆஸ்டின் மாடலை சேர்ந்த கார்களாக தான் இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஆஸ்டின்றது ஒரு மிகப்பெரிய பிராண்டு. இது கார் பீரியட்ல எல்லாமே தெரியும். இந்த கார் பாருங்களேன், அடடா பின்னாடி யாரும் இடித்த மாதிரி இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சி ஆர் சுப்பிரமணியன், கோயம்புத்தூர் தான். இவங்க வந்து அவங்களோட ஓன் கார் இது. இந்த காரை வந்துட்டு இந்த மியூசியமுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த ஃபோட்டோ வந்து அதில் ஒட்டி வச்சுருக்காங்க, அவங்க நன்றி செலுத்துற விதமாக. அடா இந்த கார் பாருங்க எவ்வளோ லென்த்தியாக இருக்குது, கிட்டத்தட்ட 7-8 பேர் உட்காரலாம்னு நினைக்கிறேன். இந்த கார் வந்து ஃபோர்ட் கம்பெனி மாடலை சேர்ந்தது. அங்கே பாருங்க ஒரு கேட்ரிங் வண்டி, ஜிஇ தாண்டன்ஸ் அண்ட் சன்ஸ், எனது ஃபைனஸ்ட் குவாலிட்டி ஃபுட்டு. ஓ, இது வந்து ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஃபுட்டு கேட்ரிங்காக யூஸ் பண்ண வண்டின்னு நினைக்கிறேன். இது பாருங்க ரோல்ஸ் ராய்ஸ் காரு. என்னது ரோல்ஸ் ராய்ஸா, என்னங்க ரோல்ஸ் ராய்ஸ் இப்படி இருக்கு? ஆமாங்க, இப்போதான் ரோல்ஸ் ராய்ஸ் வந்து ஃபுல்லி கவர்டாக வருது. அந்த காலத்துலாம் இப்படி தான் இருக்கும். இன்னொரு ரோல்ஸ் ராய்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, போட்டிருக்காங்க பாருங்க ரோல்ஸ் ராய்ஸ், அதோட ஆக்சில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது தாங்க இப்போ வர்ற ரோல்ஸ் ராய்ஸ் மாடலை விட முன்னாடி வந்த முதல் மாடல் இதுதான், சில்வர் ஷேடோ அப்படின்றது இந்த ரோல்ஸ் ராய்ஸோட மாடல். எப்படி கம்பீரமாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரோல்ஸ் ராயோட சிம்பிளை பாருங்க. அடாடாடாடாடா, ரோல்ஸ் ராய்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ் தாங்க, 1000 கார் இருக்கட்டும், அந்த ரோல்ஸ் ராய்ஸோட கெத்து கெத்து தான். என்னடா திடீர்னு ஒரே சவுண்டாக இருக்குன்னு பார்த்தா, நம்ம பசங்க தான், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மியூசியமை சுற்றி பார்க்குறதுக்காக அவங்க டீச்சர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரே ஆர்ப்பாட்டம் தான், டி பத்தி ரோல்ஸ் ராய்ஸ் கார் பாடுறா, டி ஃபோர்ட் கார் பாடுறா, டி இந்த கார் பாடுறா அந்த கார் பாடுறான்னு சொல்லி ஒரே கொண்டாட்டம் தான். அந்த பசங்க குரூப்பாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறதும் காருக்குள்ள போய் தொட்டு தொட்டு பார்க்குறதும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மியூசியமுக்கெலாம் கிட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்களா ரெட் கலர் காரு, இந்த காரு 3 சக்கரம்தாங்க இருக்கும். இந்த காரோட பேர் ஸ்கூட்டர் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் கலர் காருக்கு பக்கத்துலேயே பாருங்களேன் குட்டியாக ஸ்கூட்டர் மாடலில் ஒரு கார் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் ஒருத்தர் தான் ஓட்டிட்டு போக முடியும்னு நினைக்கிறேன். இந்த காரும் செமையாக இருந்ததுங்க. ஃப்ரண்ட்டில் பாருங்களேன் ஏதோ ஒரு முகப்போட அமைப்பில் அமைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் பிஎம்டபிள்யூட காரு. அதுக்கு பின்னாடி பாருங்கள் அந்த காரோட பின்னாடி பிஎம்டபிள்யூ அதோட மாடல் போட்டிருக்காங்க. இந்த 3 காருமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ கம்பெனி சேர்ந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஆனால் இது என்னப்பா பிஎம்டபிள்யூ காரு முன்னாடி ஓப்பனில் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேரிங் எங்கே இருக்குதோ அந்த பக்கமே ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடலாம், சைட்லலாம் ஓப்பன் பண்ண தேவையில்ல. நம்ம நேராக ஓப்பன் பண்ணி யாராவது இடிச்சு சண்டைக்கு வந்தால் டைரெக்டாக ஸ்டேரிங் திறந்து ஓப்பன் பண்ணி சண்டை போடலாம், அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் அமைச்சிருக்காங்க. இந்த காரெல்லாம் நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம்ல, இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட காருகள்லாம் இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும். நான் பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும், வீடியோ அப்படியே ஓட விடுறேன். நீங்களே ஒவ்வொரு காரும் அந்த காரோட டீட்டெயிலும் காமிக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சைடில் லைட்டாக மியூசிக் மட்டும் போட்டு விடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த காரை பாருங்கள், கப்பல் மாதிரி எவ்வளோ நீளம், அடே அப்பா. நான் இந்த கார்லாம் பழைய படத்தில் தாங்க பார்த்துருக்கிறேன், ரஜினிகாந்த் கமல்ஹாசன்லாம் ஓட்டிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஃபாரின் கார் கூட நம்ம ஊரில் வச்சு ஷூட்டிங் எடுத்துருக்காங்கல்ல, செம்மையாக இருக்குங்க. க்ரீன் கலரில் அப்பா ஃப்ரண்ட்டில் இன்ஜினோட பகுதி மட்டும் பார்க்கலாம் எவ்வளோ நீளம் அப்படின்ட்டு.
ஆனா அதுக்கு பக்கத்துல இப்படி ஒரு எல்லோ கார் செமையா இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமா இருக்கு. டே எப்பா இன்ஜின் பகுதி மட்டுமே இவ்வளவு நீளமா, பாக்குறதுக்கே பிரமிப்பா இருக்குல்ல. இந்த மாதிரி கார் எல்லாம் உலகத்துல எப்படி தயாரிச்சிருக்காங்க பாருங்க யோசிச்சு. ஆனா டே இந்த கார் பாருங்க, இதுல ரெண்டு பேர் மட்டும்தான் உட்கார முடியும். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் பின்னாடி வந்து சீட்டு கிடையாது, ஃப்ரண்ட்ல ஸ்டேரிங் ஓடுற டிரைவர் ஒருத்தரும் பக்கத்துல வந்து பேசஞ்சர் ஒருத்தர் மட்டும், ரெண்டு பேர் மட்டும்தான் உட்கார முடியும். இந்த கார் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ப்ளூ கலர் காரு, இது என்னது ட்ராபண்ட் P601L. இந்த காரும் நல்லா இருக்கு. இது வந்து நார்மலாக நம்ம டாடா நானோ பார்க்குற மாதிரி தான் இருக்குது, இது ஒன்றும் பெருசாக பிரமிப்பா இல்லை. ஆனால் இதில் ஒரு சில கார்லாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் இந்த GTA கேம்ஸ்லாம் விளாடுவோங்க, அந்த கேம்ஸில் வந்து நம்ம நினச்ச காரை எடுத்து ஓட்டிகிட்டு போகலாம். அந்த மாதிரி கார்ஸ் நிறைய இருக்குங்க. இது என்னது ஸ்டேரிங் பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே சீட் அமைப்புலாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உண்மையிலே கிட்ஸ் எல்லாம் இங்கே வந்தாங்கன்னு வச்சிங்களா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஒவ்வொரு காரையும் பார்த்துட்டு. அப்படியே எப்பா இந்த ஒயிட் கலர் காரை பாருங்களேன், வெள்ளை குத்துற மாதிரி கம்பீரமா இருக்கு. இதுவும் பேனட் இன்ஜின் பகுதி லென்த்தியா இருக்கு. அடா அதுக்குள்ள ஒரு பென்ஸு காரு, எவ்வளவு லென்த்தியா இருக்கு பாருங்களேன். இதுவும் செமையா இருக்குல்ல பாக்குறதுக்கு, ரெட் கலர்ல அட்ராக்டிவா. அடா இதுக்கு கூரையே கிடையாதா, மழை பெஞ்சா என்ன ஆகும்? ஓ அங்க ஓபன் பண்ணி வச்சுக்கலாம் போல, ஷெட்டு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. சூப்பர்ல சே, பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த காரோட மாடல் அங்க பக்கத்திலே போட்டிருக்காங்க. இது என்னது இவ்வளோ பெரிய லென்த்தி காரா, அப்படியே அப்பா இங்க இருந்து டவுனால் தூரத்துக்கு இருக்கும் போல இருக்கு, நீளமா போயிட்டே இருக்குது. காருக்குள்ள பாருங்க கிளாஸு ஏதோ குடிக்கிறதுக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. காருக்குள்ளே ஒரு 10 பேர் படுத்துக்கலாம் போலயே, அந்த மாதிரி இருக்கு. அடே அப்பா காருக்குள்ளே ஹோட்டலு, காருக்குள்ளே தூங்கலாம், காருக்குள்ளே சாப்பிடலாம், எல்லாம் இருக்கும் போலயே. செமையா இருக்குல்ல இந்த காரு, இதெல்லாம் நான் வந்து டிவியில தான் பார்த்துருக்குறேன். அடுத்து ஒரு மெர்சிடஸ் பென்ஸ், மெர்சிடஸ் பென்ஸ் W115 அப்படின்ற மாடல் வண்டி, கம்பீரமா இருக்குல்ல பார்க்கும் போதே. சூப்பர் கார்ல இது என்ன காரு, திஸ் கார் ஆன் டிஸ்பிளே வாஸ் ஏ கிஃப்ட் ஃப்ரம், ஓ இந்த காரும் ஜிடி நாயுடு சாருக்கு வந்து கிஃப்ட் பண்ணிருக்கிறாரு. ஜிடி நாயுடு சாருக்கு ஃபேவரட் காராங்க இது. செமையா இருக்குல்ல பிரணவ், கார் சூப்பரா இருக்குல்ல. மெர்சிடஸ் பென்ஸ் 1705. ஏ அப்பா இது என்னப்பா, ஸ்கூட்டருக்கு மேல ஏதோ ஷெட்டு போட்ட மாதிரி இருக்குது, இதுவும் கார் தானா அப்படின்னு பார்த்தா நல்லா பாருங்க. இந்த காருக்கு 2 வீல் தாங்க இருக்கும், ஒருவேளை 3 வீல் இருக்குமோ இருங்க பார்க்கலாம். இந்த ரெட் கலர் கார் வந்து நான் பார்த்துருக்குறேன், இது வந்து ஸ்கூட்டர் காரு BMW. நான் இதை வந்து யூடியூப்ல பார்த்துருக்குறேங்க, இதை மழை பெஞ்சா நனையாம போற மாதிரி ஒரு அமைப்புல. BMW C1 இந்த காரோட மாடல், கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டிலிருந்து தயாரிச்சிருக்காங்க. அடா நம்மளோட லென்த்தி கார் வந்துருச்சு, அடே அப்பா எவ்வளோ நீளம் பாருங்க. படையப்பா படத்துல ரம்யா கிருஷ்ணன் ஓட்டிட்டு வந்த டொயோட்டா சீரா, செமையா இருக்குல்ல. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு இல்லாமா சிகரத்துல, இந்த காரை பார்த்தா அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது ஐயா. படையப்பரு பாம்பு புத்துக்களை கைய விட்டீங்களே, பாம்பு உங்களை கொத்தல அப்படின்னு கேக்குற மாதிரி செம காமெடி தான். அந்த மாதிரி காமெடியும் அந்த பாட்டு தான் ஞாபகம். இது பாருங்க ஏதோ ஒரு இன்ஜினுடைய ஒரு பாகம் அங்கே கீழே போட்டிருப்பாங்க பாருங்க, டாப் இன்ஜின் பிளாக் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது இந்த கார் பாருங்க, GTA கேம்ல வர மாதிரியான சேம் கார். இந்த காரை பார்த்தா எனக்கு பூவை எடுத்து ஒரு மாலை அந்த படத்துல வரும், விஜயகாந்தும் ராதா அவர்களும் நடித்த படத்துல, அவ்வளவுதாங்க. இங்க கீழே பாத்தீங்கன்னா மேக்சிமம் கவர் பண்ணிட்டோம். இந்த வேன் ஏதோ ஒரு படத்துல நான் பார்த்துருக்குறேங்க, கங்கை அமரன் சாரோட பையன் பிரேம்ஜி வந்து இந்த கார் ஓட்டிட்டு வர மாதிரி அவங்க ஞாபகம். எனக்கு தெரிஞ்சு மங்காத்தா படத்துல வரும் அப்படின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க மங்காத்தா படத்துல தான் இந்த வண்டி வருமா அப்படின்னு. ஆனா சூப்பரா இருக்குல்ல வேனு. அட அடுத்து ஒரு எல்லோ காரு, போக்ஸ் வேகனோடது ஜும்முன்னு இருக்குதே காரு, கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன், நியூ பிடில் 2.0 கார் ஆன் டிஸ்பிளே. சரி ஓகே, நம்ம அடுத்து இங்க முடிச்சுட்டு இந்தியன் காசுக்கு சீக்கிரமா போலாங்க. ஆனா இங்க பாருங்க நின்னுகிட்டே ஓட்டுற மாதிரி ஸ்கூட்டரு,
இந்த ஸ்கூட்டர் எப்படி ஓடும், இது எப்படி ஒர்க் ஆகும், எப்படி இங்க நின்னுக்கிறது, நம்ம எதை பிடிச்சிக்கிறது, விளக்கம் அதோ அந்த வீடியோல கொடுத்துருக்காங்கல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த டிவியில ஓடிட்டு இருக்குது பாத்தீங்களா, போட்டோல இப்படிதான் நின்றுக்கிட்டு ஹேண்ட் பாரை பிடிச்சிக்கணும், அப்புறம் இந்த வண்டி எப்படி ஓடும் அப்படின்னு கேக்குறீங்களா. இப்ப பாருங்க, பக்கத்துல ஒரு டிவி இருக்கு, அதுல வீடியோ ஓடும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மிஸ்டர் பீன்ஸ் ஹாலிடேவா? ஓ, மிஸ்டர் பீன்ஸ் இந்த வண்டி ஓட்டிருக்காரா, சூப்பர்ல. ஓ, இப்ப நம்ம பாக்குற மோட்டார் சைக்கிள் வந்து மிஸ்டர் பீன்ஸ் ஓட்டிருக்காரு. ரைட் ரைட் ரைட், சரி இருங்க, அந்த வீடியோல என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆனா சூப்பர்ல, ஹேண்ட் பாரு X2. ஓகே, எப்படி இந்த வண்டியை ஓட்டுறது? பாரா, ஏய் சூப்பர்லங்க, செமையா இருக்குல்ல இந்த வண்டி. சே, எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம், டிராபிக்காவது இதுவாது அதுவாது, எந்த டிராபிக் சந்து வந்து எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போலாம். அண்ணன் இவ்வளவு ஜம்முன்னு ஓட்டிட்டு போறாரு பாருங்க. இந்த மாதிரி வண்டி நம்ம ஊர்ல இருந்தா எப்படி இருக்கும், ஏய் ஸ்டைலிஷா ஓட்டுறாங்கப்பா, லெப்ட் ரைட் மாத்தி மாத்தி சூப்பரா இருக்கு பாருங்களேன். டிராபிக் சிக்னல் எப்படி ஜம்முன்னு ஓட்டிட்டு போறாங்க, இதே வண்டி தாங்க நீங்க படத்துல பாக்குற இதே வண்டி தான் டிவியில ஓடிச்சு. அடுத்து இந்த வண்டி பாருங்க, இது என்னடா, இது புதுசா இருக்கு. சரி, இந்த வண்டி எப்படி ஓடுன்னு பாக்கலாமா, பாத்துருவோம். இதுக்கு வந்து ஸ்டேரிங்கே காணோம். ஓ ஓ, இப்படிதான் இருக்குமா அந்த வண்டி. ஜீடு நாயுடு சார் வந்து இந்த வண்டியை பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு குட்டீஸ் வந்து ஒரு ஜூஜு பொமேரிய நாய்க்குட்டியை வச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்க. ஓ, அப்ப சின்ன குழந்தை கூட இந்த வண்டியை ஓட்டலாம் போலயே, செமையா இருக்குல்ல. இங்க பாருங்க, அந்த வாட்டர் பாட்டில் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஃபாரினர்ஸ் எல்லாம் இந்த வாட்டர் பாட்டில் தண்ணி குடிப்பாங்க ஹாலிவுட் படத்துல, ஞாபகம் இருக்கா? இங்க அப்படியே நம்ம யூடியூப் போட்டு வாங்க, இந்தியன் கார்ஸ் பார்க்க போலாம். இதுல நேரா போனா இந்தியன் டிரான்ஸ்போர்ட் த்ரோ த ஏஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து சில தகவல்களை வந்துட்டு ஸ்டிக் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத படிச்சு பார்த்துட்டு நம்ம அப்படியே மேல ஸ்டெப்ஸ்ல ஏறிடலாம். மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் 18th century. 18th century வந்துட்டு என்ன டிரான்ஸ்போர்ட் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத ஒவ்வொன்றா காட்சிப்படுத்திருக்காங்க. எலிஃபென்ட் ரைடு, புஷ்காட், பாண்டிச்சேரி, ஹேண்ட்கார்ட்டு, புஷ்காட், ஓ தள்ளி விடுறாங்க, சொகுசா உட்காந்து நம்ம வெள்ளக்காரர் உட்காந்துட்டு போறாரு, நம்ம ஆளுங்க வந்து புஷ் பண்றாங்க. எலிஃபென்ட் ட்ரான் கேரேஜ், என்னது புல்லாக் ட்ரான் ட்ரெயின், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரி ஓகே, இது பாருங்க, ஒரு ஆள் பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு ஹேண்ட்கார்ட். இதுதாங்க மேலே போறதுக்கான ஸ்டெப்ஸ். மேலே போனோம் அப்படின்னா இந்தியன் டிரான்ஸ்போர்ட் கார்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படியே உள்ள வந்துட்டு வலதுபுறம் திரும்பி பார்த்தீங்கன்னா கார் கடலே குவிஞ்சிருக்குதுங்க, வெறும் இந்தியன் கார்ஸ் தான். அப்படியே ஒவ்வொரு காரா பார்த்துட்டு போகலாம். இதுல கடைசியில மிக முக்கியமான ஒரு வண்டியை உங்களுக்கு காமிக்க போறேன், அதுதான் நம்மளுடைய வைக்கம் வீரர் ஈவேரா பெரியார் அவர்கள் பயன்படுத்தின கேரவன். கேரவன்னா சாதாரண கேரவன்ல, அங்கேயே சமையலறை, குளியலறை, கழிப்பறை, உணவருந்தக்கூடிய இடம், ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம், ஒப்பனை பண்ணுற இடம் எல்லாமே அந்த கேரவனில் இருக்கு. அந்த கேரவனை உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன், வீடியோவை முழுசாக பாருங்க. இந்த கார் பாருங்க, ஜிடி நாயுடு அவர்கள் 3000 ரூபாய்க்கு கார் தயாரிச்சிருக்காங்க, படிச்சு பாருங்க, டீட்டெயில் போட்டிருக்காங்க பாருங்க. இதுதாங்க அந்த 3000 ரூபாய் காரு பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா இது ஒரு கார், 3000 ரூபாய் மதிப்புல அந்த காலத்துல ஜிடி நாயுடு அவர்கள் தயாரிச்சு பொதுமக்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிளாஸ் இந்தியன் கார்ஸ், யுனைடெட் இந்தியன் மோட்டார்ஸ். அவ்வளவுதாங்க, இதுக்கப்புறம் லைனா பார்த்தீங்கன்னா அம்பாசிடர்ஸ் கார்ஸ் லைனாக நிறுத்தி வச்சுருக்காங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்தின சேம் மாடல் கார்ஸு, அரசியல்வாதிகள், பெரிய பெரிய நடிகர்கள், பிஐபிகள் யூஸ் பண்ண நிறைய அம்பாசிடர், நிறைய வகையான கார்கள் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. நம்ம நேராக இப்போ வந்து பாயிண்ட்டுக்கு போயிடலாம், திரு ஈவேரா பெரியார் அவர்கள் யூஸ் பண்ண அந்த கேரோனை பார்த்துடலாம். இந்த கார் பாருங்களேன், சொல்ல மறந்துட்டேன், ரஜினிகாந்த்லாம் யூஸ் பண்ணுவார், நிறையான காரு, செம்மையாக இருக்குல்ல. எனக்கு என்னவோ இந்த காரை பார்த்தா கரகாட்டக்காரன் படத்துல வர்ற கார் மாதிரியே இருக்கு, அது ரெட் கலர், இது ஒயிட் கலர், கரெக்ட் தானே? ஆனா இது பாருங்க, அந்த காலத்து கோயம்புத்தூர் டு பழனி பஸ் கோவை உடுமலை பழனி, உண்மையிலே பஸ் தானா? ஆமா, செமையா இருக்குல்ல அந்த காலத்து பஸ்.
சார் இன்னைக்கும் அப்படியே புதுப்பிச்சு புதுசா வச்சிருக்காங்க பாருங்க, சூப்பரா இருக்கே, சான்ஸே இல்லப்பா. நிறைய புது மாடல் கார் கூட வச்சிருக்காங்க பாருங்க, குவாலிஸ். இந்தியன் கார்ஸ்ல வந்துட்டு லேட்டஸ்ட் மாடல் கார்களும் நிறைய இருக்கு, குவாலிஸ், டாடா சுமோ, டாடா நேனோ, சாண்ட்ரோ, இந்த மாதிரி நிறைய வண்டிகள் எடுத்திருக்கிறாங்க. மிஸ்டர் கே எல் வரதராஜன் அவருடைய கார் வந்து நன்கொடைய இந்த மியூசியம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, டாடா நானோவை பாதியாக கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, காருக்குள்ள என்ன இருக்குன்றது தெளிவாக பார்க்கணும்னு பாதியாக கட் பண்ணி வச்சிருக்காங்க போல, செமையா இருக்குல்ல. நட்பூஸ், நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த திரு ஈவேரா பெரியார் அவர்கள் பயன்படுத்தின, பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தின கேரவன் வேன், இதில் டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க பாருங்க. தந்தை பெரியார் அவர்கள் பயன்படுத்திய பிரச்சார பேருந்து, அவங்களுக்கு வந்துட்டு இந்த செவர்லெட் கம்பெனி காரை வந்துட்டு எம்ஆர் ராதா அவர்கள், நடிகர் எம்ஆர் ராதா அவர்கள் சிம்சன்ற கம்பெனியில் கொடுத்து சகல வசதியும் பண்ணி கொடுங்க. இதில் வந்துட்டு சமையலறை, தனியறை, புத்தக அலமாரிகள், சிறிய கிடங்குகள், கழிவறை, அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து காத்து வர மாதிரியான அமைப்புகள், இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படுற திரு ஜி டி நாயுடு அவர்களுக்கு அன்பு பரிசா ஈவேரா பெரியார் அவர்கள் இந்த கேரன் வேனை அனுப்பி கொடுத்துருக்குறாங்க. அதை வந்துட்டு திரு ஜி டி கோபால் அவர்கள் பத்திரப்படுத்தி இங்கே இந்த மியூசியமில் காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. வாங்க கேரனுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கேரனுக்கு உள்ளே போக முடியாது, நோ என்ட்ரி. ஆனால் வெளியிலேருந்தே நம்ம கேரனுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வீட்டோட 1BHK வீட்டை பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு பார்க்கறதும் போதே, இதை பார்க்கும்போதே உடம்புலாம் சிலுக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வைக்கம் வீரர், தீண்டாமை ஒழிச்சவர், மிகப்பெரிய திராவிட தலைவர் ஈவேரா பெரியார் அவர்கள் வாழ்ந்த ஒரு இடம்னே சொல்லலாம். அவர் அதிகமாக வீட்டில் இருந்ததை விட இந்த கேரன் வண்டியில் தான் இருந்திருப்பாரு. இதை பார்க்கும்போது உடம்பெல்லாம் அப்படியே மெய் சிலுக்குதுங்க எனக்கு. அவ்வளோதாங்க, நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே வந்துட்டோம். இந்த இடத்த தான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன். ரொம்ப அழகாக அந்த பால்ஸ் போயிட்டுருக்கு பாருங்க, கீழே ஒரு மோட்டர் சுற்றிட்டு இருக்குது, அது வந்து அந்த மோட்டர் சுற்றுறத வச்சு தான் இது எல்லாமே இயங்கிட்டு இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். உண்மையிலேயே குழந்தைகளுக்கு மட்டுமில்ல, கார்பிரியர்களுக்கு மட்டுமில்ல, சொல்லப்போனால் எல்லாருமே வந்துட்டு பார்க்க வேண்டிய மிக அருமையான கார் மியூசியம். இங்கே வந்தால் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம், படையப்பா காரை பார்க்கலாம், நிறைய நமக்கு தெரியாத ஆச்சரியமூட்ட வகைகள் இருக்கக்கூடிய கார்கள்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள், என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன். மீண்டும் இனிமையானதொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் படையப்பா, சே நான் உங்கள் ராஜா, சசி மற்றும் பலர்.